எந்திரிக்கவே இல்லை. இருங்க, எந்திரிச்சு இன்னைக்கு என்ன இல்லாத நீ வந்துட்டு சொல்லலாம். மெதுவாக தான் கூப்பிடணும் சாரை, இல்லைன்னு வச்சுக்கோங்க ரகடா கூப்பிட்டேன்னா நம்மளே அடிச்சுடுவான். டேய் டேய், மெதுவாக கூப்பிட்டு எந்திரிக்கல, அப்போ ரகடா கூப்பிட்டு தானே. வா விளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். வா, இது புதுசான ஒரு விளாக், என்ன தெரியுமா? எதாருந்தாலும் எழுதிட்டு ஒரு வாட்டி காட்டிடுறான். நீ நானா மாறுறேன், நான் நீயா மாறுற, எப்படி இருக்கு? புரியல, என்ன பண்ணுவோம்? அதான், நான் நீயா மாறுற, நீ நானா மாறுற, அதான். என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே. எடுத்து எட்டி வரும். இந்த கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? ஏண்டா அங்கிருந்து எழுப்பிட்டா மறுபடியும் இங்க வந்து படுத்துட்டு இருக்கிறீங்க? போடுறாங்க என்னெல்லாம் எனக்கு பசிக்குது. மாவு எனக்கு அஞ்சு இட்லி பத்தாது சூர்யா, சொல்லு. எனக்கு பழைய சோறு இருக்கு. பழைய சோறா? இந்த தண்ணி குடிச்சா இதை விட அது ரொம்ப ஸ்ட்ரென்த். பழைய சோறு எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்றேன். இப்ப தெரியுதா சமையல் ஏன் ஒரு கலைன்னு சொன்னேன்? சமையல் ஈஸின்னு நீங்க சொல்றீங்க, ருசிக்கு ஒரு கேள்வி. சூப்பர் சாமி, நான் கஷ்டப்பட்டு பண்ணத வந்து நீ ஸ்பாயிலர் பண்ணிருக்கியா? உனக்கு சமைக்க தெரியாது, அதுக்கு நீ பக்கு வரணும். சரியா என்ன மாதிரி சமைக்கணும்ல? வா, இது உலக நடிப்புடா சாமி. சமக்கா சாப்பாடு? அது சாசுக்குடா. சாசுக்கா? என்னடி சொல்ற? ஆமா, சாப்பாடு போட்டு ஃபேம் எப்படி பண்ணி குட்டி மாதிரி தூங்கிட்டு பாத்தீங்களா? ரொம்ப குஷியோ பாத்து மெதுவாடா தெரிக்கிட்டு இவ்வளவு பெருசா போட கூடாதா? குழந்தைடா, சின்ன சின்ன ஸ்லைஸ் பண்ணியா? குழந்தை கட் பண்ணிருக்கேன், எனக்கு சப்போர்ட் பண்ணலாம்ல? ரொம்ப நன்றி. நாங்காளி நாங்காளி அவ எப்ப பிறந்தாலோ 21 என்னடா அர்த்தட்டியோ பிராங்க் பண்ண. ஏ மாடங்கட்ட பையில உனக்கு அறிவு இருக்கிற அறிவு ரம்பா உள்ள போட்டு கூடாதா? எப்படி சத்திரம் என்னடா நடக்குது இங்க? இப்ப நீ வந்து வீடு கிளீன் பண்ணும் சரியா? நீ தாய், நீ வந்து வீடு கிளீன் பண்ணிக்கா. பின்ன தாய் கிளீன் பண்ணால நீ பேயா கிளீன் பண்ணிருக்க? எத்தனை நாளா பைத்தியாரம் பேசுறத? சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. ஆக்சுவலி ஃபேன் வீடு கூட எனக்கு பெருசு இல்லை. ஒன்ஸ் டே இன் சேனல் லைஃப் பார்த்துருப்பீங்க, நான் மாப்பே அடிச்சிருப்பேன். இது எனக்கு பெரிய விஷயம். அங்கே மேலே போகும் அம்மா வீடு கூட்டுறேன். ஓ பேபி, ஸ்விங்கில் போய் உட்காந்து கோடு. ஆ
சமைக்கும் போது படுத்தாத வருமன் வைபுக்கு போலாம் பண்ண வேண்டியது கிச்சன்ல வந்து பண்ணுங்க. கிச்சன்ல பண்ண வேண்டியது கொண்டு போய் மாடி பெட்ரூம்ல பண்ணுவீங்க சரியா? இது வந்து சுக்கிட்டி கீரைன்னு நம்ம சொல்லுவோம், மாமா ஊர்ல வந்து மிளகு தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க. அப்பாவா பாத்திரம் கழுவாங்க. எந்திரி அம்மாவோட வேலை எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். வேணா அப்பா போ பின்னாடி போ. கீழே விழுகாம போடு, கீழே விழுகாம போடு. நீயே செஞ்ச, நீயே சாப்பிடுற, எப்படி இருக்கு? நாங்க இன்னும் சாப்பிடல, உன்ன சட் டெஸ்ட் பண்றோம். நல்லா இருக்கு. என்ன கொஞ்சம் அந்த நேக்கு ஏதோ மிஸ் ஆகுது. அடுத்த தடவை நல்லா பண்ணிக்கலாம். அடுத்த தடவை சிக்கன் பண்ணி செலான்ட்டுங்க. பாருங்க சார், சன்செட் அழகா இறங்குது மலைக்கு பின்னாடி. அவர் அசால்ட்டா நினைச்சுங்க, ஒரு டைம்ல அவரை பார்த்து அலறாதனே கிடையாது தெரியுமா? தண்ணி ஊத்தினியா? என்ன பண்றீங்க? திருப்பும் போது திருப்பம் பாரு. ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காரானா கேட்கவும் மாட்டேங்கிற. தேன் வேணுமா? எப்படி பாக்குறா? நீ தேன் எடுத்துறதா வேற எடுத்துறதா?
அது இல்ல அவ சொல்றா பாரு. என்னடா மூஞ்சியது சனமா எப்படி இருக்கு தோதோ? நல்லாக்கா சட்டி தான் சாமி, நான் மாமா செஞ்சது நீங்க ரெண்டுமே நான் தான். நீ இதுக்கே இவ்வளோ ஃபீல் பண்ற, அவ காரமா இருக்குன்ற அப்படின்னு சொல்லிட்டு காலையில இருந்து மத்தியானம் நைட்டு மூணு நேரமும் வந்து வீட்டுல உட்காந்து நாங்க சமைக்கிறோம், வேலையும் பாக்குறோம், வீட்டு வேலையும் பாக்குறோம், எனக்குலாம் எப்படி இருக்கும்? அவ காரம் சொல்றா, இனி அதுக்கு வந்து வேற ஏதாவது செஞ்சு தரணும், தெரியுதா எவ்வளவு கஷ்டம்னு? நீ இன்னைக்கு பண்ணது இருக்கிறதுல ரொம்ப கம்மி தெரியுமா? காலையில் எழுந்திரிச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும், லஞ்சுக்கு ரெடி பண்ணணும், இதுக்கு இடையில துணி கொண்டு போய் துவச்சி மேலே போடணும், கீழெல்லாம் வயலாம் கூட்டணும், தொடைக்கணும், தொடைக்கிற மட்டும் தான் நான் பண்ண மாட்டேன், வீடெலாம் கூட்டணும், எல்லாம் எடுத்து வைக்கணும், எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா? உண்மையுமே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் மதராக இருந்து பண்ணுறது. அடுத்த நாள் வந்து சாவோட வேணும்னு சூர்யா வந்து சாவாக மறந்து வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ நம்ம மீட் பண்ணலாம், பாய்.